ஹாய் ஹலோ, நான் உங்கள் அஃபில். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வந்து நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஒரு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு அதுக்கு முக்கியமாக வந்து அந்த பிராண்ட் நேம், அப்புறம் வந்து அதோடைய லோகோ டிசைன், இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும். ஸோ அப்படி என்னுடைய ஒரு டிசைன் ஃபேர்மோடைய பிராண்ட் நேம் சூஸ் பண்ணுறதுக்கும் அதோட லோகோ டிசைன் சூஸ் பண்ணுறதுக்கும் நான் வந்து என்ன மாதிரி ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பிராண்ட் நேம் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா வந்து என்னென்ன கன்சிடர் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இமீடியட்டாக ரிசல்ட் எடுக்கிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் சொல்லி இந்த வீட்டில் பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பிராண்ட் நேம். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணும்னா வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க, நம்மளும் நிறைய பேர் யோசிப்போம். ஒரு சிலர் வந்து பேர் வந்து நல்லா மாடர்னாக இருக்கணும், ஒரு சிலர் வந்து நல்லா அர்த்தமுள்ள பேராக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பேர் வைக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு யோசனையாக இருக்கும். அதே மாதிரி கம்பெனியும் வந்து நம்ம ஒரு பிராண்ட் நேம் வைக்கும்போது வந்துட்டு பல விதமான யோசனை இருக்கும். இப்படி வைக்கலாமா, ஒரு நாளைக்கு ஒன்று யோசிப்போம், அடுத்த நாளைக்கு வேறு ஒன்று யோசிச்சுட்ருப்போம். ஸோ முக்கியமாக வந்து நம்ம பிராண்ட் நேம் வைக்கும்போது வந்து நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் யார், யாருக்காக நம்ம அந்த பிராண்ட் நேம் வைக்கிறோம், நம்ம சர்வீஸ் வந்து யாருக்காக இருக்க போகுது, ஸோ அவங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதே மாதிரி என்னுடைய சர்வீஸ் வந்துட்டு என்னோட பிராண்ட் நேமில் நான் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, என்னோடய வேல்யூஸ் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, எப்படி என்னோடய பிராண்ட் இமேஜில் காமிக்கிறதுன்னு சொல்லியும் பார்க்கும். ஸோ நான் வந்து என்னுடைய ஒரு கம்பெனி பேர் வைக்கும்போது வந்துட்டு நிறைய பேர் யோசிச்சிருந்தேன். கடைசியில் வந்து ஒரு சேஞ்ச், என்னோட நம்மளோட டிசைன் வந்து ஒரு சேஞ்ச் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பேர் இருக்கணும். ஸோ ஷிஃப்ட்னு ஒன்று யோசிச்சிருந்தேன், அப்புறம் வந்து பிளாக் சீடுன்னு யோசிச்சிருந்தேன். பிளாக் சீடு ஏன் யோசிச்சேன்னா வந்து பிளாக் கலரை வந்து ஒரு ரெவல்யூஷனரி கலராக யூஸ் பண்ணுற மாதிரி, சீட் அப்படின்றது வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணுற மாதிரி, ஸோ ரெவல்யூஷனரியான சேஞ்ச் வந்து நம்ம டிசைன் மூலமாக கொண்டு வர முடியணுன்ற மாதிரியான தாட்டில் வந்து பிளாக் சீட்னு சொல்லி வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி நம்ம வைக்கிற நேம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்துட்டு மெமரபிளாகவும் இருக்கணும், மினிமலாகவும் இருக்கணும். அதே டைமில் ஏதாவது ஒரு வகையில் அதில் தனித்துவமாக ஏதாவது கொண்டு வர முடியுமான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் நான் பேர் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு அடுத்து வந்து நம்ம லோகோவுக்கு வந்து முக்கியமாக வந்து என்ன மாதிரியான கலர் பேட்டர்னில் வைக்க போகிறோம். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் அந்த இது வந்துட்டு யூனிவர்சலாக எல்லா இதுக்கும் ஒர்க் ஆகும், டிசைன் ஃபார்ம்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். பட் கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், ஏன்னா ஒழுங்காக யூஸ் பண்ணலாம் வந்து அது ஒரு சீப்பில் கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஸோ நான் என்னோடய பிராண்டுக்கு வந்து கலர் நான் யோசிக்கும் போது வந்து ரெட் அண்ட் எல்லோ யோசித்தேன். ரெட் ஏன்னா வந்து ரெட்டு வந்து எனர்ஜி, ஒரு க்ரியேட்டிவிட்டி, பேஷனை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கலர் ரெட். அண்ட் எல்லோ வந்து ஒரு ஃபன் லவ்விங், எகெயின் ஒரு க்ரியேட்டிவிட்டியை ரிஃபில் பண்ணுற மாதிரியான கலர் இருக்கும். ஸோ இது ரெண்டு வச்சு ப்ளே பண்ணணுன்றதான் ஸ்டார்டிங் யோசித்தேன். பட் அது நம்ம ட்ரை பண்ணது வந்துட்டு ஒழுங்காக வராதனால வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு சப்தெல்லாம் இருக்கணும், ஒரு சீப்பர்ல கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இவென்ச்சுவலி வந்து எனக்கு ஒரு டிசைன் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ லோகோ நம்ம டிசைன் பண்ண முடிவு பண்ணும்போது ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டிசைனர், பிராண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை கொடுத்து அவங்கள்ட்ட வந்து தீம் அண்ட் கான்செப்ட், நம்ம பிராண்டு கான்செப்ட் எல்லாமே அவங்கள டிசைன் பண்ண வைக்கலாம். இல்லைனா வந்து நான் ஒரு ஸ்மால் ஸ்கேல் தான், நான் ஒரு சோஷியல் மீடியா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஸ்மால் ஸ்கேலாக பண்ணணும், நானே பண்ணிடுறேன்ற மாதிரி யோசிக்கும் வந்துட்டு இருக்கிற வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பிரபலமான வெப்சைட் இப்போ இருக்கிறது வந்து கேன்வா, அண்ட் கேன்வாக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய வெப்சைட்ஸ் வந்திருக்கு. நான் வந்து கேன்வா யூஸ் பண்ணியிருந்தேன், அண்ட் ஆல்டர்னேட்டிவாக ஒரு சில வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஷார்ட் டைமில் நம்ம ரிசல்ட்ஸ் நமக்கு எடுத்துட முடியும். பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா வந்து அவங்கள்ட்ட இருக்கிற டெம்ப்ளேட்ஸ், அதை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே ஆக்சஸ் இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் தான். ஸோ ரொம்ப தனித்துவமாக, ரொம்ப யூனிக்காக நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ ஷார்ட் டைமில் ஆனால் பண்ணிட முடியும். ஸோ அப்படி எனக்கு ஸ்மால் ஸ்கேலில் டு ஸ்டார்ட் வித் நான் ஒரு டிசைன் பண்ணுறேன்ற பட்சத்தில் வந்து இது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு பிராண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை எனக்கு ஸ்மால் ஸ்கேலுங்கும் போது இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய பிளாக் சீட் அந்த டிசைனில் வந்து பார்த்தோம்னா வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு டிசைனராக வந்து எல்லா விதமான ஃபங்க்ஷனும் நம்ம கொடுக்க போகிறது ஒரு ஃபார்ம் தான். ஸோ அந்த ஃபார்ம் அண்ட் ஸ்பேஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஐக்கான் இருக்கணும். அண்ட் அதே டைமில் வந்து கலருமே வந்து ஒரு சப்டில் டோன் ஆஃப் ரெட் யூஸ் பண்ணியிருந்தேன். அவுட் ஆஃப் ஆல் த டிசைன் வந்து எனக்கு இந்த டிசைன் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இந்த எல்லா டிசைன்லேயுமே வந்து எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணுறதா தான் என்ன மாதிரியான வெப்சைட்ஸ் ட்ரை பண்ண போகிறீங்க, என்ன மாதிரியான பிராண்ட் நேம் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.